ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குடிநீர் வழங்கல் துறை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அதோட கண்டினியூஷன் தான். அதாவது அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸும் பார்த்துருக்கோம், ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸும் பார்த்துருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் கலெக்ஷன் பேஸ் பண்ணி. சரிங்களா, இது ப்ராப்ளமேட்டிக் கொஷின் டைப்பு, 2012 கொஷின் பேப்பர். சரிங்களா, அதோட கண்டினியூஷன் தான். ப்ராப்ளம் வந்து 5. நம்ம ஆல்ரெடி 4 ப்ராப்ளம் பார்த்தோம், இது 5வது ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம்லாம் பார்க்காதவங்க அதுக்கான லிங்க்கு வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தனியாக பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதாவது ப்ராப்ளமேட்டிக்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது 5வது ப்ராப்ளம். கொஷின் பார்க்கலாம். இந்த பெர்ட் நெட்ஒர்க் அண்ட் ஆக்டிவிட்டி ஆஸ் அண்ட் ஆப்டிமிஸ்டிக் டைம் ஆஃப் 3 டேஸ். சரிங்களா, பெர்ட் நெட்ஒர்க் சொல்லுவாங்க. சரிங்களா, பெர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பெர்ட். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அண்ட் ஆக்டிவிட்டி ஆஸ் அண்ட் ஆப்டிமிஸ்டிக் டைம் ஆஃப், ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அதோட ஆப்டிமிஸ்டிக் டைம் கொடுத்துருக்காங்க 3 டேஸ், அப்புறம் பெசிமிஸ்டிக் டைம் கொடுத்துருக்காங்க அது வந்து 15 டேஸ், அண்ட் த எக்ஸ்பெக்டட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 டேஸ். த மோஸ்ட் லைக்லி டைம் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ், அந்த ஆக்டிவிட்டியோட மோஸ்ட் லைக்லி டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன டேஸாக இருக்கும் அந்த ஃபாலோவிங் டேஸ்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ கொடுத்துருக்குற கொஸ்டின் இது தான். இப்போ நம்ம இதுக்கான ஃபார்ம்லாம் வந்து ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். இந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டி டைம்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா, சரிங்களா, இந்த ஆக்டிவிட்டிக்கு ஆப்டிமிஸ்டிக் டைமு, பெசிமிஸ்டிக் டைமு, அப்புறம் எக்ஸ்பெக்டட் டைமு, அதெல்லாம் கொடுத்துருந்து இந்த மாதிரி இந்த 4 ரிலேஷன்ஸ். சரிங்களா, அப்புறம் மோஸ்ட் லைக்லி டைம், இந்த 4 ரிலேஷன்ஷிப் வந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்ம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது தான். அதாவது பெட் நெட்ஒர்க் ஆக்டிவிட்டிக்கான ஃபார்முலா. சரிங்களா, பெட்னா அப்படின்னா என்னது, ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக். ஸோ ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி இந்த மாதிரி டைமிங்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா TE ஈக்குவல் டு TO ப்ளஸ் TP ப்ளஸ் 4 TM. சரிங்களா, TEனா என்னது, இந்த ஈன்றது இந்த எக்ஸ்பெக்டட் டைம், இதுதான் நம்ம TEன்னு சொல்லுவோம். சரிங்களா, அதாங்க சொல்லியிருக்கேன் பாருங்கள், எக்ஸ்பெக்டட் டைம் TE. TE ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டட் டைம் எவ்வளோ, 7 டேஸ். சரிங்களா, நெக்ஸ்ட் TO இருக்குங்களா, TOனா என்னது, ஆப்டிமிஸ்டிக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்டிமிஸ்டிக் டைம்னா எத்தனை டேஸ் கொடுக்குறாங்க, 3 டேஸ். ஸோ ஆப்டிமிஸ்டிக் டைம் வந்து 3 டேஸ். அப்புறம் TP கொடுத்துருக்காங்களா, TPனா பெசிமிஸ்டிக் டைம், பெசிமிஸ்டிக் டைம்னா TPன்னு சொல்லுவோம், 15 டேஸ். சரிங்களா, 15 டேஸ் கொடுத்துருக்காங்க, 15 டேஸ் எழுதியாச்சு. என்ன கேட்குறாங்கன்னா த மோஸ்ட் லைக்லி டைம். சரிங்களா, மோஸ்ட் லைக்லி டைம் TM. ஓகேங்களா, TM தானே அது, மோஸ்ட் லைக்லி டைம் இது தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம கொடுத்ததுலாம் கிவனில் வந்து இங்கே எழுதியாச்சு. சரிங்களா, ஸோ நமக்கு தேவை என்னன்னா இந்த மோஸ்ட் லைக்லி டைம், இந்த TM தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, TM கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா TM வந்து இங்கே இருக்கு, 4 TM. இப்போ மற்ற வழியெலாம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ஃபார்ம்ல வந்து TE ஈக்குவல் டு TO ப்ளஸ் TP ப்ளஸ் 4 TM டிவைடட் பை 6. ஸோ நம்ம என்ன பண்ணோம், எல்லா வேல்யூவும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த TM மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ TEனா 7 நம்மளுக்கு தெரியும், 7 டேஸு, அப்புறம் TOனா 3 டேஸு, TPனா 15 டேஸ். சரிங்களா, ப்ளஸ் 4 TM, அப்புறம் இதை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு 42 ஈக்குவல் டு 18 ப்ளஸ் 4 TM கிடைக்கும். ஓகேங்களா, அதாவது இந்த 4 சிக்ஸ் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா, சாரி 6 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 7 × 6 இவ்வளோ, 42. ஸோ இந்த 3 15 ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 18 கிடைக்கும். சரிங்களா, ஸோ 42 ஈக்குவல் டு 18 ப்ளஸ் ரிமைனிங் என்ன இருக்குது, 4 × TM இருக்குது. நம்மளுக்கு இந்த 4 இந்த TM வேணும், அப்போ 4 TM ஒரு சைடு வச்சுக்குவோம், இந்த 18 அந்த சைடு போவோம். ஸோ 42 − 18 ஆகிடும், 42 18 போயிடுச்சுன்னா 24. சரிங்களா, 42 18 போயிடுச்சுன்னா 24. இப்போது நம்மளுக்கு TM மட்டும் வேணும், TM மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், இந்த 4 இந்த சைடு போயிடும். சரிங்களா, அப்போ 24 × 4 6. ஓகேங்களா, 6 TM வரும், 24 வந்து பார்த்தீங்கன்னா 4 டிவைட் பண்ணுறப்போ. அப்போ என்ன ஆன்சர் நம்மளுக்கு, TM ஈக்குவல் டு 6 டேஸ். ஓகேங்களா, அப்போது மோஸ்ட் லைக்லி டைம் ஆஃப் த ஆக்டிவிட்டி, மோஸ்ட் லைக்லி டைம் ஆஃப் த ஆக்டிவிட்டி எவ்வளோ, 6 டேஸ். இங்கே 6 டேஸ் எங்கே இருக்குது, ஏ. ஸோ இதுக்கான ஆன்சர் இது தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கு பாருங்கள், ஃபார்ம்ல வந்து சிம்பிள் ஃபார்ம்ல தான். ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு இந்த ஃபார்ம்ல தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கொஸ்டின் சம்டைம்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். சரிங்களா,
இதுபோல் சிம்பிள் ஃபார்முலா. அகைன் இதை வச்சு இந்த ப்ராப்ளம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு சரிங்களா, இந்த இந்த குடிநீர் எக்ஸாமுக்கோ இல்லை மற்ற எக்ஸாம் டிஆர்பி டிஎன்இபி இல்லை அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அந்த மாதிரி எக்ஸாம் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம், சிம்பிள் ஃபார்முலா தான் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த கொஸ்டின்கான கொஸ்டின் நம்பர் 97 2012 கொஸ்டின் பேப்பர் சரிங்களா. இது வந்து 2012 கொஸ்டின் பேப்பர் 97 கொஸ்டின் நம்பர் இதுக்கான ஆன்சர் இதுக்கான ஃபார்முலா. இதை கரெக்டாக பார்த்து நோட் பண்ணிக்க சரிங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் ப்ராப்ளம் 6 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.